கடந்த 7 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட முடிவுகள், எடுக்கப்பட்ட கொள்கைகள், கடந்த காலத்தில் மேம்படுத்தப்பட்ட கொள்கைகள், அதன் காரணமாக இன்று இந்தியாவின் பொருளாதாரம் தொடர்ந்து விரிவடைந்து வருகிறது என்பதுதான் உண்மை. 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் ஜிடிபி 110,000 கோடி ரூபாயாக இருந்தது. இன்று இந்தியாவின் பொருளாதாரம் சுமார் 230,000 கோடியாக உள்ளது. 2013-14 ஆண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி 285,000 கோடியாக இருந்தது. இன்று இந்தியாவின் ஏற்றுமதி சுமார் 470,000 கோடி ரூபாயை அது எட்டியுள்ளது. 7 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் சுமார் 275 பில்லியன் டாலர் அந்நிய செலவாணி கையிருப்பு நம்மிடையே இருந்தது. இன்று நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு 630 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. 2013 ஆண்டில் வெளிநாட்டு முதலீடு 36 பில்லியன் டாலர் அந்நிய முதலீடு நாட்டிற்கு வந்தது. கடந்த ஆண்டு 80 பில்லியன் டாலர்களை தாண்டியுள்ளது. இந்த கொரோனா காலத்திலும் இந்தியா தனது பொருளாதாரத்தின் வலிமையால் உலகை மிகவும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. இன்று இந்தியா பொருளாதார குறிகாட்டிகளில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. உலக நாடுகளில் வேகமாக முன்னேறும் நாடுகளில் ஒன்றாக உள்ளது. நமது அடிப்படைகள் மிகவும் வலுவானவை. இந்த ஆண்டு பட்ஜெட் இதற்கு மேலும் உத்வேகத்தை அளிக்கிறது.